ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ வாழ்வியல் முறைப்பதிவாக இதில் என்ன பார்க்க போகிறோம், ஒரு உணவு கண்டிப்பாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் சொல்கிறது இதை பற்றி நெகட்டிவாகவும் சொல்லுவாங்க, பாசிட்டிவாகவும் சொல்லுவாங்க. பாசிட்டிவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரொம்ப இளச்சரிக்கையாக நல்லா பாதாம் முந்திரி சாப்பிடு, நல்லா குண்டாயிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு சைடு என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ முந்திரி சாப்பிட்றியா, கொலஸ்ட்ரால் வந்து ஜாஸ்தியாயிரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ முந்திரி அவ்வளோ ஒரு சூப்பர்ப் ஃபுட்டா இல்லை ஒரு டேஞ்சரஸ் ஃபுட்டா அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ முந்திரி கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு உணவு தான். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதில் ரிச் ப்ரோட்டீன் இருக்குது, நல்ல ஃபைபர் இருக்குது, இந்த மாதிரி ஃபேட் போன்ற விஷயங்கள்லாம் வந்து அதில் இருக்குது. ஸோ அப்போ அது நல்ல உணவு தான். ஈவன் அதில் ஃபைபர் கண்டென்ட் இருக்கனால யூஸ்வலாக நம்ம முந்திரியை பற்றி போடுறப்ப என்ன சொல்லுவாங்க, ஹார்ட்க்கு ரொம்ப நல்லது, சுகர் பிளட் சுகர் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணும், அதெல்லாம் உண்மையானா கண்டிப்பாக அது உண்மை தான். பட் ஆனால் எந்த அளவுக்கு எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. ஸோ ஒரு முந்திரி வந்து சராசரியாக எவ்வளோ வந்து கேலோரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 16 கிராம் வந்து கேலோரி இருக்கும். ஸோ அப்போ நார்மலாக எவ்வளோ எடுக்கலான்னா 15-18 முந்திரிகள் வந்து எடுக்கலாம், நார்மலாக அதிகபட்ச அளவு வந்து எடுக்கலாம். ஸோ ஆனால் இந்த மாதிரி எடுக்கும் பொழுது இதை மட்டும் உணவாக வந்து எடுத்துக்கணும். இது கூட சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் சாப்பிட்டுட்டு அப்புறம் முந்திரி கொறிக்கிற பழக்கம் இருக்கும். ஸோ அது அஜீரணத்தை உண்டு பண்ணி கண்டிப்பாக நமக்கு கெடுதலை தான் உண்டு பண்ணும். ஸோ அதனால் அந்த மாதிரி முந்திரியை வந்து எடுக்கக்கூடாது. அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னென்னா, முந்திரியை வந்து பச்சையாக வந்து எடுக்கக்கூடாது. இப்போ பச்சை முந்திரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த முந்திரிக்கும் அந்த வெளி ஓட்டுக்கும் நடுவில் ஒர்ஷியால் அப்படிங்கக்கூடிய நஞ்சு, இயற்கை நஞ்சு வந்து ஒன்று இருக்குது. ஸோ இது என்னென்னா, இதுக்கு நமக்கு நிறைய பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணும். வயது சம்மந்தப்பட்ட பிரச்சனை, புண்கள், நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை போன்றவையே வந்து ஏற்படுத்தும். ஸோ அதனால் என்னென்னா, எப்பயும் பச்சை முந்திரியே இது பண்ணாதீங்க. யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, இதை உடச்சிட்டு இதை பாயில் பண்ணி அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வேணுமாவது முந்திரியை எடுத்துக்கலாம். அப்போ பச்சை முந்திரி குறைந்த அளவுனா கூட பச்சை முந்திரியை வந்து தயவு செய்து எடுக்கவே கூடாது. அது மாதிரி அளவுக்கு மீறி எடுத்தோம் அப்படின்னா அது நமக்கு சர்க்கரை நோயை வந்து ஏற்படுத்தும். என்ன டாக்டர், இப்போ தான் நீங்கள் வந்து இந்த பதிவோட ஆரம்பத்தில் சொன்னீங்க, இதில் ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, இது வந்து நம்ம பிளட் சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணும், அதுக்கப்புறம் ஹார்ட் டிசீஸ் எல்லாம் வராது எல்லாம் சொன்னீங்க. இப்போ திடீர்னு அப்படியே டபக்குன்னு மாதிரி அதிகமாக எடுத்தால் சர்க்கரை அளவு வந்து அதிகரிக்கும் அப்படின்னா, வாய்ஸ் வர்சா எப்பயும் போல் அதே மாதிரி தான் பண்ணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி முந்திரியில் புரதம் இருக்குது, அடுத்து என்ன இருக்குது, கொழுப்பு இருக்குது. இப்போ நம்ம நிறைய சாப்பிட்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கொழுப்பாக வந்து போய் சேமித்து வைக்கும். ஸோ கொழுப்பு சேமித்து வைக்கும் பொழுது நம்ம அதை சரியாக யூட்டிலைஸ் பண்ணாதப்போ இரத்தத்தில் சர்க்கரை அளவை அதிகப்படுத்தும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வந்து குறைக்க ஆரம்பிக்கும். ஸோ எது நல்லதோ நான் அதுவே நமக்கு என்ன ஆயிரும்னா கெடுதலாக வந்து மாறிடும். யூஸ்வலாக தான் இந்த பேலியோ டயட், லோ கார்ப் டயட் எடுக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்திரியை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அதை மட்டும் தனியாக உணவை எடுக்கும் பொழுது அந்த ஃபேட் இருக்கும், ஸோ அதை வந்து பேர்ன் பண்ணும். அப்போ சுகருக்கு அந்த ஃபேட்லேருந்து எடுத்துக்கும். நம்ம ஒன்றுமே பண்ணாமல் நல்லா ஒரு பிரியாணி சாப்பிட்டுட்டு அதில் முந்திரியை வறுத்து போட்டு இவ்வளோ முந்திரியை சாப்பிட்டுட்டு நெய்யில் வறுத்து இது பண்ணோம்னா அது நமக்கு கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும், இருதய நோய் வரும். எதெல்லாம் வராதுன்னு சொன்னமோ அதெல்லாம் வரும். சர்க்கரை நோய் வரும், இருதய நோய் வரும், பிபி வரும், உடல் பருமன் ஏற்படும். ஸோ அதை அளவாக வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி அதில் நிறைய சத்துக்கள் வந்துருக்கு, மேங்கனீஸ் சத்துக்கள் போன்றவையெல்லாம் இருக்குது, மெக்னீஷியம் போன்றவையெல்லாம் இருக்குது. நல்லா வந்து மூளைக்கு வந்து பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து உண்டு பண்ணும். அதனால் அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் ரொம்ப நீங்கள் ஜாஸ்தியாக சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுக்கு பிரச்சனையை உண்டு போகிறோம், வயிறு உப்புசம் வரும், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஸோ அதனால் அளவாக எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறது, நீங்கள் தனி உணவாக எடுத்துக்கணும். இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு 18 முந்திரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 முந்திரியே நீங்கள் எடுத்துக்கோங்க. 10 முந்திரி, ஒரு முந்திரி சராசரியாக வந்து 16 கிராம் கலோரிஸ் இருக்குது அப்படின்னா அது ஒரு 160 கிராம். அப்போ நீங்கள் ஈவினிங் நேரத்தில் ஒரு ஸ்நாக்ஸாக அந்ததை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ அப்படி சாப்பிடும் பொழுது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை இதையும் சாப்பிட்டுட்டு நீங்கள் கூட பஜ்ஜி போண்டான்னு சாப்பிடாமல் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆரோக்கியமாக தான் இருக்கும். ஸோ டோட்டலாக ஒரு நாளைக்கு நீங்கள் உணவு எடுக்கிறீங்க, இப்போ உங்களுக்கு வந்து உங்கள் ஹைட் வெயிட்டுக்கு உங்கள் பாடி மாஸ் இண்டெக்ஸ்க்கு ஒரு
1300 கேலோரிஸ் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு 11% நீங்கள் எடுக்கக்கூடிய முந்திரி இருக்கலாம். ஆனால் தனி ஒரு உணவாக இருக்கணுமே தவிர சைட் டிஷ்ஷாட்டம் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஸோ அப்படி எடுக்கும் பொழுது முந்திரி கண்டிப்பாக பாய்சன் கிடையாது. அதை பச்சையாக எடுக்கும் பொழுதும் மேல் குறிப்பிட்ட அளவை விட அதிகமாக எடுக்கும் பொழுதும் இல்லை வேறு உணவோட ஸ்நாக்ஸாக எடுக்கும் பொழுதும் ஃப்ரை பண்ணி மேலே கார்னிஷ் பண்ணுறோம் அப்படின்னு எடுக்கும் பொழுதும் அது நச்சுத்தன்மை தான். அது உடல் பருமனை உண்டு பண்ணும், சர்க்கரை நோயை உண்டு பண்ணும், அது வந்து ஹார்ட் டிசீஸை உண்டு பண்ணும், இந்த மாதிரி பிரச்சனையை உண்டு பண்ணும். அளவாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இதை அப்படியே எதிர்மறையாக வந்து நமக்கு நன்மை பயக்கும். நன்றி.